பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 45, இறை வார்த்தை 3. இருளில் மறைத்து வைத்த கருவூலங்களையும் மறைவிடங்களில் ஒழித்து வைத்த புதையல்களையும் உனக்கு நான் தருவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம். அதிகாலையிலே உமது வல்லமையான பரிசுத்தமான உமது வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து, அந்த வார்த்தையின் வழியாக ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள புதிய ஒரு திட்டத்தை எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். சுவாமி தந்தையே, நீர் எங்களோடு கூட இல்லை என்றால் எங்களால் இந்த ஜெபத்தை கேட்க முடியாது, இந்த ஜெபத்தை எங்களால் ஜெபிக்க முடியாது. ஆனால் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் உமது பாதம் அமர்ந்து ஜெபிக்க எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எவ்வாறு தன்னுடைய பிள்ளைகள் தாயிடமும் தந்தையிடம் கேட்கிறார்களோ அதே போல் உம்மிடம் கேட்க அந்த ஆற்றலையும் பலத்தையும் நீர் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். சுவாமி தந்தையே, இந்த நாளிலும் கூட நாங்கள் உமை நோக்கி இருக்கிறோம். அப்பா, எங்களுடைய கண்கள் எவ்வாறு பெண்களுடைய கண்களை நோக்கி அந்த இடத்தில் வேலை செய்கின்ற பிள்ளைகளோடு கண்கள் இருக்கின்றதோ அதே போல் எங்களுடைய கண்கள் உமை நோக்கி இருக்கின்றது. சுவாமி, உமது குரலை கேட்க எங்களுடைய செவிகள் திறந்து இருக்கிறது. அப்பாம், இந்த நாளிலே எங்களுடைய தேவைகளை நீர் நிறைவு செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. இந்த அதிகாலையிலே எழுந்து ஆண்டவரே, இந்த இயற்கை வளங்களை பார்த்து எங்களுடைய கண்களுக்கு மகிழ்ச்சியை தந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, இருளில் மறைத்து வைத்த கருவூலங்களையும் மறைவிடத்தில் ஒழித்து வைத்த புதையல்களையும் உனக்கு தருவேன் என்று சொல்லி, ஆம் தகப்பனே, எங்களுக்காக எல்லாவற்றையும் நீர் தயார் செய்து வைத்திருக்கின்றீர், எங்களுக்காக எல்லாவற்றையும் உருவாக்கி வைத்திருக்கின்றீர், எங்களுக்காக எல்லாவற்றையும் வைத்து அதில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், நாங்கள் பயனடைய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தந்தையிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். சுவாமி தகப்பனே, இந்த நாளிலே இருளில் மறைத்து வைத்திருக்கக்கூடியவற்றை எங்களுக்கு வெளிப்படுத்திடுவீராக, மறைவிடங்களில் எங்களுக்காக ஒழித்து வைத்திருக்கக்கூடியவற்றை நீர் வெளியிலே கொண்டு வரும்படியாக உமை நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா, திருப்பாடல்கள் 53 அதிகாரம் 2 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, ஆண்டவர் விண்ணிலிருந்து மானிடரை உற்று நோக்குகின்றார், மதி நுட்பம் உள்ளவர்கள் கடவுளை தேடுபவர்கள் யாராவது உண்டா என்று தேடி அலைந்து கொண்டு இருக்கிறார் என்கின்ற உமது வார்த்தையின்படி தகப்பனே, இந்த நாளிலே நீர் எங்களை தேடி அலைந்து கொண்டு இருக்கின்றீர். என்னுடைய பிள்ளைகள் மதிநுட்பம் உள்ளவர்களா இருக்கிறார்களாம், ஞானம் உள்ளவர்களா இருக்கிறார்களாம், அறிவாற்றல் உள்ளவர்களா இருக்கிறார்களாம் என்பதை தேடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றீர். தகப்பனே, நாங்கள் உம்மிடம் இருந்து உமது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால், இருளில் மறைத்து வைத்தவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால், மறைவிடங்களில் ஒழித்து வைத்தவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால், எங்களுக்குள் பரிசுத்தம் இருக்க வேண்டும். நீர் வாக்கு கொடுத்து இருக்கின்றேன். யோசுவா 3 அதிகாரம் 5 இறை வார்த்தையில், இன்று உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள், நாளை ஆண்டவர் அரும்பெரும் செயல்களை உங்களுக்கு செய்வார், உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் என்கின்ற வார்த்தையின்படி தகப்பனே, இந்த நாளிலே நீர் செய்யக்கூடிய அரும்பெரும் செயல்களை நாங்கள் எண்ணி இருக்கின்றோம். அதற்காக நாங்கள் செய்த பாவத்திற்காக உமது பாதத்தில் வந்து நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். சுவாமி, உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக, உமது கல்வாரி ரத்தம் எங்கள் மீது தெளிக்கப்படுவதாக, நாங்கள் பரிசுத்தம் அடைந்து தகப்பனே, பரிசுத்த ஆவியின் வல்லமையோடும் உம்மை நோக்கி வர நீர் எங்களுக்கு பலத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் உம்மிடம் விரும்பி கேட்பது எல்லாம் புதையல்கள் அல்ல ஆண்டவரே, கருவூலங்களில் மறைத்து வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் அல்ல. நீர் எங்களோடு இருந்தால் போதும் ஆண்டவரே, எங்களுடைய பாவத்திற்கு ஏற்ப
எங்களுடைய தீமைக்கு ஏற்ப எங்களை நடத்திவிடாதபடி நீர் எங்களோடு அனுதினமும் கூட இருந்து வழி நடத்தினால் போதும் ஆண்டவரே. நீர் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதம் போதும் தகப்பனே. எங்களுடைய தேவைகளை மட்டும் நீர் நிறைவு செய்தால் போதும் ஆண்டவரே. அதை கொண்டு நாங்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த உலகத்தில் வாழ முடியும் தகப்பனே. இந்த நாளில் எங்களுடைய மகிழ்ச்சி எங்களை விட்டு போய்விட்டு என்றால் நாங்கள் உடைக்கப்பட்டு விடுவோம். நாங்கள் கண்ணீர் சிந்தும் பொழுது எங்களுடைய மனம் காயப்படுகின்றது. மற்றவருடைய வார்த்தை எங்களை குற்றப்படுத்தக்கூடிய வேளையிலே நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து பலவீனம் அடைகின்றோம். இந்த நாளிலே தகப்பனே நீர் எங்களை வழி நடத்துவீராக. வாக்களித்த அந்த ஆவியானவரை எங்களுக்குள் பொழிந்து அக்னியாம் ஆவியானவர் எங்களுக்குள் கடந்து வந்து எல்லாவற்றையும் சுட்டரிக்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே நீர் வார்த்தை மாறாத தெய்வமாய் இருக்கின்றீர். நீதி மொழிகள் 8வது அதிகாரம் 8வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, என்னுடைய வார்த்தையில் உருட்டு புரட்டும் அல்ல, என்னுடைய வார்த்தைகள் நேர்மையானவை என்று சொன்னீரேன். நேர்மையான உமது வார்த்தைகளை எங்களுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே உறுதி தரும் ஆற்றல் மிக்க வார்த்தைகளை எங்களுக்கு தருவீராக. எங்களை எப்பொழுதும் நீர் வழிநடத்த வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம். தகப்பனே சங்கீதம் 2வது அதிகாரம் 8வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, நீர் விரும்பியதை என்னிடம் கேளும், பிற நாடுகளை உங்களுக்கு நான் சொந்தமாக்குவேன் என்று சொன்னீரே. தகப்பனே நாங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் ஒரு அமைதியான வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஒரு சமாதானமான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. இவை எங்களுக்குள் கடந்து வரக்கூடிய வேளையிலே எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களோடு கூட இருக்கும். அதை நீர் எங்களுக்கு செய்து முடிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்குள் இருக்கக்கூடிய சமாதானம் போய்விட்டது என்றால், எங்களுக்குள் இருக்கக்கூடிய நிம்மதி போய்விட்டது என்றால் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்தும் பயனில்லையப்பா. எனவே தகப்பனே இந்த நாளிலே உமது இரக்கத்தினாலும் கிருபையினாலும் எங்களை தாங்கி உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை முழுவதுமாய் சுத்திகரிக்கப்பட்டு எங்களை ஒரு சிறு பிள்ளைகளைப் போல் மாற்றிட வேண்டுமாய் உமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏனென்றால் உமது கல்வாரி பாடுகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். உம்மை தவிர எங்களுக்கு வேறு யாரும் இந்த உலகத்தில் இல்லை சுவாமி. உம்மை தவிர எங்களை ஆசீர்வதிக்க இந்த உலகத்தில் யாருமே இருப்பதில்லை அப்பா. எனவே நீர் எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து தைரியத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. தகப்பனே இந்த நாளிலும் கூட நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடியவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். மருத்துவர்களாய் கைவிடப்பட்டவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். வீட்டில் கிடையில் கிடப்பவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே எங்களுடைய பாட்டி தாத்தாமார்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். தாய் தந்தையர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். எந்த சூழ்நிலையில் அவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ, அவர்களுடைய நோய்களை குணமாக்கி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களை தூய்மைப்படுத்தி ஆண்டவரே இழந்து போன அந்த உடல் ரீதியான ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றேன். அவர்களுடைய நோய்களினால் வீட்டில் கவலையோடும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக நீர் கடந்து செல்வீராக. ஆறுதலான உமது வார்த்தைகளை கொடுப்பீராக. அவர்கள் எப்பொழுதும் ஆண்டவரே உமக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்கும்படியாக ஜெபிக்கின்றேன். மருத்துவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. மருத்துவர்களுக்கு நல்ல அறிவாற்றலை கொடுத்து ஒவ்வொரு நோய்களையும் கண்டுபிடித்து அதற்குரிய மருந்துகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே அநேக மருத்துவர்கள் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து இதய ஆபரேஷன், கிட்னி ஆபரேஷன், மூளையை ஆபரேஷன் மற்றும் பல வகையான ஆபரேஷன்களை செய்கிறார்கள். அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்கள் சார்பாக நீர் நின்று அந்த ஆபரேஷன்களை செய்து முடிக்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. தந்தையே இந்த நாளிலும் அதிகாலையிலே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தட்டி எழுப்பி என்னோடு இணைந்து இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக ஜெபிக்க வைத்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. உமது பரிசுத்த இரத்தம் ஒவ்வொருவர் மீது ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தூய்மையின் இரத்தம் ஒவ்வொரு மீதும் தெளிக்கப்படுவதாக. ஒவ்வொருவரும் பரிசுத்தம் அடைந்து ஆண்டவரே இந்த நாளில் என் ஆண்டவர் இருளில் மறைத்து வைத்த கருவூலங்களில் இருந்தும் மறைவிடங்களில் ஒழித்து வைத்த புதையல்களையும் எனக்கு தருவார் என்கின்ற விசுவாசத்தோடு உம்மை நோக்கி ஜெபிக்கிறவர்கள் கைவிடப்பட்டு விடாதபடி நீர் அவர்களை தாங்கி எல்லாவற்றையும் கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே
நீர் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க நல்ல ஒரு தாயும் தந்தையுமாய் கடந்து வந்திருக்கின்றீர். அதற்காக உம்மை துதிக்கின்றோம். அதிகாலையில் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருக்கின்றீர், அதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜபங்களை கேட்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமீன், ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியோகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜீஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.